வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். இயேசுவில் அன்புடன் இருந்தவர்களே, இதோ ஆண்டவனுடைய ஆவியானவர் நம்மிடையே எழுந்தருளியிருக்கின்ற இந்த வேளையிலே, இயேசு ஆண்டவனுடைய உடலின் உதிரத்தின் வழியாக வலுப்பெற்றிருக்கின்ற இந்த வேளையிலே, நாம் அனைவரும் முன்மதி உடையவர்களாக விளங்க வேண்டுமென்றால் இயேசுவினுடைய முகத்தை தரிசிப்பவர்களாக, இயேசுவினுடைய முகத்தின் வழியாக அவர் நமக்கு தூய ஆவியின் வழியாக கொடுத்த அந்த மாபெரும் கொடையாகிய விமரிசை ப்ரூடன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த முன்மதியை பெறுவதற்கு, நாம் என்றும் அவரில் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய முகத்தை தேடுகின்ற பிள்ளைகளாக, இயேசுவினுடைய முகத்தை பார்க்கின்ற பிள்ளைகளாக, நம் கஷ்டங்கள் கலக்கங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே இயேசுவின் முகத்தை பார்த்தால், எப்படி குழந்தை எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி தன் தாயினுடைய முகத்தை பார்த்தவுடன் அத்துணையும் மறந்து மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு சிறு குழந்தையைப் போன்று நாமும் இயேசுவின் முகத்தை காண்பதற்கு ஆவலாக இருப்போம். அந்த முகத்தை தேடுவோம். அந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது நம் கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் முன்மதியோடும் வாழ்கின்ற பிள்ளைகளாக இருப்போம் என்ற நம்பிக்கையிலே அந்த முகத்தை இந்த பாடல் வழியாக தேடுவோம். பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, ஹல்லேலூயா. இதோ இயேசுவின் முகத்தை பார்க்கின்ற பொழுது வேதனைகள் மறைந்துவிடும், துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். இயேசுவின் முகம் கண்ணீரை துடைக்கிறது அன்புக்குரிய. இயேசுவினுடைய முகம் நமக்கு நம்பிக்கை தருகிறது. இயேசுவின் முகம் நமக்கு வழிகாட்டுகின்றது. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், மறைந்துவிடும் பாடுகள் மறையும், துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். ஒருபோதும் தன் முகத்தை மறைத்துக் கொள்வதில்லை. அந்த இயேசுவின் முகம் நம்மை வழிநடத்துகிறது. அந்த இயேசுவின் முகம் நமக்கு வரங்களையும் கொடைகளையும் கொடுக்கின்றது. அந்த இயேசுவின் முகம் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றது. அந்த இயேசுவின் முகம் இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியும் சமாதானத்தையும் நமக்கு நிறைவாக கொடுக்கிறது. இயேசுவினுடைய முகம் யூர்தானினுடைய வெள்ளங்களிலிருந்து விலக்கிவிடும், எரிக்கோவின் மதில்களும் இடிந்துவிடும். ஆனால் அந்த முகம் நம்மை ஒருபோதும் நம்மை விட்டு அகலாது. அந்த முகம் நம்மை ஒரு நாளும் கைவிடாது. அந்த முகம் ஒரு நாளும் நம்மை வெறுத்து ஒதுக்காது. வெள்ளங்கள் விலகிவிடும், எரிக்கோவின் மதில்கள் இடிந்து விழும், யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும்,
பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. கலக்கங்களோடும் கண்ணீரோடும் இருப்பவர்களே, இந்த இயேசுவினுடைய முகத்தை பாருங்க. இதோ நான் உனக்காக இருக்கிறேன், இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த உலகம் முடியும் மட்டும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன அந்த இயேசுவினுடைய முகம் இதோ நமக்கு ஆறுதல் அளிக்க, நமக்கு ஆசி வழங்க, நம் தேவைகளை எல்லாம் சந்திக்க, நம் கஷ்டங்களை எல்லாம் களைந்தெடுக்க இதோ நம்மை தேடி வருகிறது. அந்த முகத்தை தேடுவோம், அந்த முகத்தை ஆராதிப்போம், அந்த முகத்தை வாஞ்சியோடு உற்று நோக்குவோம். எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்து விடும், திரு அவையில் எழுப்புதல் பரவிவிடும். எங்கள் தேசத்தின் இதோ இந்த நாடு முழுவதற்கும் கொரோனாவிலிருந்து இயேசு முகம் நமக்கு விடுதலை கொடுக்கிறது. திரு அவையில் இதோ திருச்சபையிலே நம்மை வழிநடத்துகின்ற முகமாக இயேசுவின் முகம் நமக்கு இருக்கிறது. உங்க இந்த முகத்தை பார்க்க ஆசைப்படும், இந்த முகத்தை தேடுவோம். பணம் பொருள் தர முடியாத அந்த மகிழ்ச்சி இந்த முகம் கொடுக்கும். இதோ இந்த உலகம் கொடுக்க முடியாத மகிழ்ச்சி இந்த முகம் கொடுக்கும். இதோ இந்த உலகம் நமக்கு தர முடியாத அமைதியையும் சமாதானத்தையும் இந்த முகம் நமக்கு கொடுக்கும். இதோ இந்த உலகம் நம்மை ஏமாற்றி விடலாம், இந்த முகம் நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. தேடுவோம், இந்த இயேசுவின் முகத்தை தேடுவோம். நாம் செய்கின்ற பணிகளிலே தேடுவோம், நாம் செய்கின்ற காரியங்களில் தேடுவோம், நாம் சொல்லுகின்ற சொற்களிலே நாம் இந்த இயேசு முகத்தை தேடுவோம். நம்முடைய அடையாளமாக இந்த இயேசு முகம் இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய நடத்தை, நான் செய்கின்ற காரியம், நான் வாழ்கின்ற வாழ்வு இந்த இயேசுவினுடைய முகத்தை வெளிப்படுத்துகிறதா, அல்லது என் முகத்தை, என் சுயநலத்தை, என் பாவத்தை, என் கட்டுக்களை வெளிப்படுத்துகிறதா என்று பார்ப்போம். இயேசுவின் முகத்தை தேடுவோம். இதோ ஆண்டவர் நம்மிடத்தில் தன் முகத்தை காட்டுகிறார், தன் இரக்கம் நிறைந்த முகத்தை காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, நம் கண்ணீர்களும் கஷ்டங்களும் துன்பங்கள் எல்லாம் மறைந்து விட்டன. இந்த முகம் மட்டுமே இருக்கிறது, இந்த முகம் மட்டுமே நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது, இந்த முகம் மட்டுமே நம்மை எந்நாளும் வழிநடத்துகிறது. நம்புவோம், ஜெபிப்போம், நலம் பெறுவோம், வளம் பெறுவோம், ஆசி பெறுவோம் ஆண்டவர் நாமத்திலே. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆ